வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குரே. ஸோ தமிழர் திருநாளான இன்னைக்கு, தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை திருப்பியும் சொல்லிட்டு, எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்தோட முதல் நாள் அதான் ஓப்பனிங் டே, எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஓப்பனிங் சாங் அப்படிங்கிறத வந்து நம்மளோட லைஃப்ல தவிர்க்க முடியாது. தமிழர்களோட லைஃப்ல வந்து படங்கள் அதில் இருக்க பாட்டுலாம் எந்த அளவுக்கு வந்து ஊறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர்கள்னு சொல்லலாம். இசையமைப்பாளர்கள் மாதிரி பரவாயில்ல கவிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இவர் வந்து ஓப்பனிங் சாங் மேன் அப்படின்னே கூப்பிடலாம். இவர் ஒரு ஆழ்த்தோட்ட பூபதி, உன் சமையல் அறையில் அப்படிங்கிற பாட்டை எழுதினவர் இன்னைக்கு நம்மளோட வரவேற்பறைக்கே வந்திருக்காரு. மிக்க நன்றி சார். கபிலன் சார், வணக்கம். மிக்க நன்றி சார். சார், முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தெரி படத்துக்கான அந்த இரு பாடல்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட ஹிட் கொடுத்துருக்கீங்க. ஒன்று வந்து விஜய் சார் பாடியிருக்காரு, இன்னொரு வந்து டிஆர் அவர்கள் பாடியிருக்காரு. ஸோ இன்னும் உங்களுடைய அந்த வெற்றிக்கான வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கபாலி. கபாலி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவரோட உங்களுடைய இன்டர்வியூ கூட அது சம்மந்தமாக நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த நிகழ்வுகளை வந்து எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ரஜினி சார் வந்து நிறைய ட்ரிப், அதாவது கில்லி படம் 100வது நாள் விழாவில் ஷீல்டு கொடுத்துருக்காரு. நான் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கேன். ஆனால் ரொம்ப பழகுனது இந்த கபாலி படத்தில் தான். ஏன்னா அவருடைய நினைவாற்றல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கமல் சாருக்கும் அவருக்கும் ஒப்பிடும் பொழுது என்னை பார்த்தோன்னே கேட்டது, நீங்கள் கமல் நண்பர் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம், நிறைய புராணங்கள் விஷயங்கள் பேசுகிறார் ரஜின் சார். உங்கள் பையன், என் பையன் பேர் கேட்டார், என் பௌத்தன் 2.5 வயசு. பௌத்தன், பௌத்தத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார். அவருக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர் விரிவாக சொல்கிறார் அதை பற்றி. புத்தர் எப்படி வந்து தமிழ்நாட்டில் தோணார், அந்த போதி மரம், அந்த விஷயங்கள் எப்படி போனார், இங்கேருந்து அங்கே போய் சைனாவில் எப்படி போயிட்டு அங்கே பரப்புனார், அதெல்லாம் இவர் சொல்கிறாரு. இப்போ ராமாயணம் மகாபாரதம் கிளை கதைகள்லாம் சொல்கிறாரு. அப்புறம் ரஞ்சித் வந்து கூடும்பொழுது ஒரு நிமிஷம் கபிலன் அப்படின்ட்டு போயிட்டு நடிச்சுட்டு திரும்ப வந்து உட்காந்து பேசுகிறார். ஆமாம், கண்டினியூ அப்படியே பண்ணுறாரு. அப்படியே பேசிகிட்டே இருக்கார். அவன் சாப்பிடலாமா அப்படின்னா லஞ்ச் வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது, இவர் கூட எப்படி போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க. அந்த வெளிச்சத்தில் டயர்டாக வந்திருப்பார்ல, போயிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாக இருக்கட்டும், அவர் அப்படி இருக்கட்டும் சொல்லிட்டனால நீங்கள் சாப்பிடுங்க சார், பரவாயில்ல, நான் ரஞ்சித் கூட சாப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வாங்க அப்படின்னாரு. அப்படின்ட்டு ஒரு நிமிஷம்ட்டு ரஞ்சித்திட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு. கபிலன் என் கூட சாப்பிட்டுமா அப்படின்ட்டு. இவ்வளோ பேர் விஷயம் இல்லை பாருங்களேன், அது எந்த ஹீரோக்கு அது மாதிரி வரும். அவ்வளோ எளிமை, அவ்வளோ தன்னடக்கம், ரொம்ப எந்திரிச்சின்னு உனக்கு பண்ணுறது. எந்த ஹீரோக்கும், எல்லா ஹீரோக்களும் ஓரளவு நண்பர்கள் தான். ஆனால் அந்த ஒரு அதுதான் அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நிச்சயமாக சார், அவ்வளோ எளிமையாக இருக்கார். கவிஞர்களுக்கு உண்டான ஒரு லக்கி தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தான் ரெண்டு இடத்துலையும் போயிட்டு உட்காந்து பேசுகிற அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரஜினி சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் ஒரு தொடர்பில் இருக்கீங்க, அண்ட் விஜய் சார்க்கு எழுதிருக்கீங்க, அஜய் சாருக்கும் பாட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ கவிஞர்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கி பீப்புள் அப்படிங்கிறது தான் தெரியுது. அண்ட் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, கமல் சாரோட நண்பர் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ கமல் சாரை பற்றி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விவரிச்சு சொல்லுங்கள், உங்களோட நட்பு எப்படி ஆரம்பிச்சுது? ஒரு நண்பர் மூலமா வந்து அவர்கிட்ட போயிட்டு, என்னுடைய கவிதை புத்தகம் தெருவோவியம்ன்ற ஒரு புத்தகம் 2000 நினைக்கிறேன், 2001 நினைக்கிறேன். தெருவோவியம், தெருவோவியம் படம்லாம் அப்போ எழுதலை. அப்போ வந்து கமல் சாரை பார்த்து ஒரு புக்கு கொடுக்கணுன்ட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போய், ஒரு நண்பரை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் போனோம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பேசணும், நல்லா பேசினார், புத்தகம் கொஞ்சம் படித்தார். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து சும்மா கேட்டேன் அவர் பார்க்கணும் அப்படின்ற. அவங்க ஆஃபீஸில் கேட்டோடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு. அவன் படிச்சுட்டு எதுக்கும் ஒரு வெளியீட்டு விழா வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு 4 டேட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் வந்து கவிதை படித்தேன், நல்லா இருந்துச்சு, ஞானகுதன்லாம் பேசிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. வெளியீட்டு விழா வைக்கலான்னு இருக்கேன், ஒரு 4 டேட் இருக்கேன், இந்த டேட்டில் வச்சுங்க அப்படின்னார். அந்த வெளியீட்டு விழா வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கும் பொழுது அவர் அன்பாசினடியே அவர் வந்து தெனாலி ஷூட்டிங்கில் கொடைக்கானலில் போய் மாட்டிக்கிட்டார் அன்னைக்கு டேட்டில். அப்புறம் எப்படா வருவாரா அப்படின்னு பார்த்துட்டு அவர் ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி எனக்காக அந்த ஃப்ளைட்டில் வந்து மதுரையிலேருந்து கார்லேருந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்தார். நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது ஃப்ளைட்டு கிடைக்காமல் ட்ரெயினில் போனாருங்க. அதன் பிறகு அப்பப்போ கூப்பிடுவார், கவிதைகள் பேசுவார். இப்போ நகர்ப்பறை அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதுவேன், நார்த் மட்ராஸோட வாழ்க்கை. அவர் உடனே பட்டினப்பறை அப்படின்ட்டு எழுதி ஒரு லேப்டாப்பில் எழுதி படித்து காட்டுவார். அப்புறம் சில நிகழ்ச்சிகள்லாம் போவோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்படியே போயிட்டே இருந்தது, பழகிட்டே இருந்தோம், இப்போ ஆண்டுகள் போயிட்டே இருந்தது. திடீர் 2009 நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னாரு. சரி, ரெண்டு காரில் உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு வந்தோம். அவர் ஃப்ரண்ட்டில் டிரைவர் பார்க்க வேண்டியிருந்தோம், இந்த பக்கம் ரைட்டில் நான் உட்காந்துருக்கேன் திரும்பி பேசுகிறதுக்காக. அப்படியே
போயிட்டே இருக்க வண்டி செங்கல்பட்டில் அந்த இதெல்லாம் டோல்கேட்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கு. மரக்காம மதுராந்தகம் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பாலம் வந்து அங்கே இறங்குது. வேறு வேறு கதை பேசிட்டு வந்தார் என்எஸ் கிருஷ்ணா பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லிகிட்டே வந்தார். அந்த இடத்துல எதுக்கிட்ட கூப்பிட்றாரு, பாட்டு எதுவும் கூப்பிடாரு நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஆற்று மணலில் இறங்குது பாலாறில். அங்கே கார் இறங்கணுன்னே சொல்கிறாரு, உங்களை பாட்டு எழுதுறதுக்காக கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க, ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரி பேசுவார்ல. எனக்கு ஒன்றையும் புரியல, என்ன சார் சொல்கிறீங்க, இல்லை நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நடிப்பு எனக்கு வராது சார் அப்படின்னேன். இல்லை நீங்களாகவே நடிக்கிறீங்க, இப்போ நான் வந்து உங்களை மாதிரி நடித்தால் தான் ரொம்ப கஷ்டம், உங்களை அப்சர்வ் பண்ணிக்கணும் நடிக்கணும். ஆனால் நீங்களே தான் கவிஞராகவோ பாடலாசிரியராகவோ வந்துட்டு உங்கள் கவிதையை சொல்லிவிட்டு போகப்படுறீங்க, அதுதான் கேரக்டர் அப்படின்னார். சரி நீங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார் இருக்கார் அப்படி பாருங்கன்ட்டு அவர் கேரவனில் போயிட்டார். ரவிக்குமார் சார் போய் பார்த்தேன், அவர் எப்படி வந்தீங்க, எப்போ வந்தீங்க, எப்போ வந்தீங்க, யார் கூட வந்தீங்க, இல்லை எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். சார் அவரே கூப்பிட்டு வந்துட்டாரா அப்படின்னாரு. ஓ, ஷூட்டிங் அங்கே நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்கு, அப்புறம் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை சொன்னார். இந்த மாதிரி கமல் சார் வந்து ஒரு தூத்துக்குடியா அந்த இது அது அந்த ஊருடைய தமிழராக நடிக்கிறார், மணல் கோவரியை எதிர்த்து போராடுகிற ஒரு இளைஞராக நடிக்கிறாரு, அவருக்கு நண்பராக நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் எங்கே போனாலும் பாட்டு எழுதிங்கிறத தவிர நீங்கள் தசாவதத்தில் நடிச்சிருக்கீங்களா அது கேட்குறாங்க. நீங்கள் அந்த ஒரு கேரக்டர் உங்களுடைய கேரக்டராகவே நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கமல் சார் கேரக்டரும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த படத்துலையும் எல்லாருக்கும் அந்த ஒரு ஹைலைட் கவிதை கூட ரொம்ப பிடிக்கும் எல்லாரும். அந்த மணல் கூழாங்கற்களின் குழந்தை, நீங்கள் மண்ணை வெட்டுவது எங்கள் மடலை வெட்டுவதற்கு சமம். நிச்சயமா. ஆனால் சார் அந்த டைலாக்ஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு ஒரு பொதுத்துவ கொள்கை, அந்த கம்யூனிசம் வெளிப்படும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டச் இருக்கு. இல்லை எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த நார்த் மெட்ராஸில் வளர்ந்ததுனால அந்த மக்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள், அவங்களுடைய வேலை கூலி வேலை, இந்த மாதிரியான வறுமை, சின்ன சின்ன வியாபாரம், பூ விற்கிறது, பழம் விற்கிறது, இந்த மாதிரி அந்த சர்க்கிள்லேயே வாழ்ந்ததுனால அவங்களுடைய அந்த இது காதல் கவிதைலாம் எழுதி தொடங்கல. நான் எடுத்தோன்னே இந்த சமூக கவிதை தான் எழுதினேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சுயமான சிந்தனை சொல்லி வைப்போம், சூரியனை கண்களுக்குள் கிள்ளி வைப்போம், மதங்களை கொன்று கொல்லி வைப்போம், அதுவரை மந்திரி சபை தள்ளி வைப்போம், அது மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தேன் காலேஜில் படிக்கும்போது. இதில் கூட நான் திருடிய மண்ணை கொட்டி விடு, நீ திருட்டு தொழிலை விட்டு விடு, இனிமேல் திருட நினைத்தால் இவனை இரண்டு துண்டை வெட்டி விடுவோம். அந்த ஒரு கோபம் தான், அது முதலாளித்துவம் மேலே இருக்கிற ஒரு கோபம் தான். சித்திரை திருநாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவிதைகள் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான சினிமா பாடல்கள் மூலமாக இல்லையா. நிச்சயமா. கபிலன் சார் கிட்ட தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சி. சந்தோஷமா எல்லாருமே சித்திரை திருநாளில் பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் மற்றும் சமயம் கூட கபிலன் சாரும் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து மூன்று படங்கள் வந்து நீங்கள் ரஞ்சித்தோட வந்து ஒர்க் பண்ணதை பற்றின அனுபவங்களையும் சொல்லுங்கள். முதல் படம் வந்து அட்டகத்தி. ஆமாம், அது வந்து அப்போ ரஞ்சித் யாரும் தெரியாது எனக்கு. அதன் பிறகு தான் அவரும் சென்னைக்காரு, சென்னை பார்டரில் இருக்கிற அந்த ஆம்பூர்லாம் இருக்குல்ல அந்த அந்த ஏரியாவில் வாழ்ந்து பிறந்து வளர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் எனக்கு அது ஒரு ஜாலி பாட்டு அப்படி அப்படின்னாங்க, அதை யோசித்தேன். அப்புறம் அவர் கூட பழகும் பொழுது ஒரு இனிமையாக இருந்தது. அப்போ தான் அந்த முதல் பாட்டு வந்து ஆடி போன ஆவணி ஆலமயக்க அந்த ஆவணி, அது அது ஒரு ஃபோக் சாங் தான், லிரிக்கெல்லாம் ஃபோக்காக தான் இருக்கும். ஆடி போன ஆவணி ஆலமயக்க அந்த ஆவணி, கண்ணாலே பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி. இப்போ கானா பாடல்களுக்கெல்லாம் கலைமாமணின்ற வார்த்தையெல்லாம் எழுத மாட்டாங்க அவங்க. அது கானாபாலா பாடுறதுனால அது வந்து கானாபாலா கானா பாடல்ன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னென்னா, கானா பாடலுக்கு லிரிக் தேவையில்லை, அது வாய்ஸ் தான், அந்த ஸ்லாங் தான். இப்போ ஆடி போன ஆவணி வந்து ஏழுமுருகன் பண்ணால் ஃபோக்காக மாறிடும், அரியரன் அவங்கெல்லாம் பண்ணால் ஒரு மெலோடியாக மாறிடும், கானபாலா உலகநாதன் தேவானே இப்போ இவங்கெல்லாம் பாடும்போது தான் அது வந்து கானாவாக மாறுது. ஆக அந்த கானா பாடல்ன்றது லிரிக் கிடையாது, அந்த ஸ்லாங்கு தான். ஓகே. அந்த மொழி தான், அந்த அந்த ஓசை தான், அது எல்லாருக்கும் வராது. அது அதுதான் வந்து கானாபாலா சார் நிறைய டிரைவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் லவ் பண்ணுறது அப்படிங்கிறது சார் இந்த 90கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை ஹையாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டில் வந்து அதை அக்யூரேட்டாக காட்டியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் சென்னையோட சென்னை பாட்டில் கூட இவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது ஒரு கருத்து நம்மளுக்கு ஆழமாக பதியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உழைப்பு, அவங்க உழைப்பின் ரகத்தை பற்றி சொல்லியிருப்பீங்க, எந்த மாதிரி உழைக்கிறாங்க. அப்புறம் அந்த அஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோவம் இருக்கும், அதுவும் அந்த பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆன இடம் வந்து பச்சை பாஸ் காலேஜ்னு சொல்லலாமா சார்? இல்லை அப்படி இல்லை, அந்த அதுக்கும் பச்சை பாஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த பாடலுக்கும். அது முழுக்க முழுக்க வடசென்னை மக்கள். காலேஜ் லைஃப்ல நீங்க எழுத ஆரம்பிச்சீங்களா சார்? காலேஜ் லைஃப்லாம் எழுதல, எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு சாதி மறுப்பு திருமணம் முடிச்சுட்டு அதன் பிறகு
பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன், சாஸ்திரி பவன். ஓகே, நுங்கம்பாக்கம்ல. ஆ, நுங்கம்பாக்கத்தில். ஏன்னா அப்போ அந்த இதுக்கு தேவைப்படும்ல வாழ்க்கைக்கு, அது சும்மா இருந்தால் இது கவியரங்கம் எப்போது போவோம், அதுக்கு ஒரு குறைஞ்ச வருமானம் தான் கிடைக்கும். அதனால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் 4 வருஷம் இருந்துட்டு முயற்சி பண்ணேன். அப்புறம் தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தான் ஒரு திருப்பசாமின்னு ஒரு நண்பர் என் கூட கல்லூரியில் படித்தார். அவர் கல்லூரி தொடர், கல்லூரி தொடர்னா அந்த ஆண்டு தொடர். ஓகே, அந்த வருஷத்தில் ரெண்டு பேரும் படித்தோம். ரெண்டு பேரும் பேச்சு போட்டி கவிதை போட்டிக்கு போவோம், இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு. அப்போ பழக்கம். அவர் ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுக்க வந்தார். வந்தவொடனே என்ன கம்பெனி இங்கே இருக்குது, இங்கே தான் வேறு ஒர்க் பண்ணுறேன். கல்லூரி படிக்கும் போதெல்லாம் புரட்சியாக கவிதைலாம் படிச்சுட்டு இங்கே வந்து டெஸ்க்கை தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களேன்ட்டு ஆஃபீஸ் நம்பர் வாங்கிட்டு போனார். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சார். அதான் நரசிம்மான்னு ஒரு படம், விஜயகாந்த். அதில் ரம்யகிருஷ்ணன் ஒரு ஆடுவாங்க, லாலா நந்தமாலா. கேரளா பேக்ரவுண்டில் அந்த பாட்டு தான் முதல் பாட்டு எழுதினேன். அவர் எழுதிட்டு அப்புறம் அதே ரெண்டாவது பாட்டு வந்து அவருடைய நண்பர் தரணி கூப்பிட்டு போய் உன் சமையல் அறையில் உப்பாசாக்க மெலடி, அது எழுதி டியூன் போட்டது. அது அப்புறம் ஆசை ஆசை இப்பொழுது, அப்படியே தொடர்ந்து ஆலங்குயில் கூரையில், அது ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது. அப்படி இட்டு ஆகிட்டே வரும்போது ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் ஒரு 2 வருஷம் லாஸ் ஆப்பை போட்டுட்டு முழுக்க முழுக்க இறங்கிட்டேன். விஜய் சாரோடைய ஓப்பனிங் சாங் நிறைய வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கிற வந்து ஒரு பாடல் அப்படின்னா அது தொட்டு பூபத்தி தான். அந்த வெற்றியை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இந்த லாலா நந்த லாலா உன் சமையலர் இல்லை ஆசை ஆசை இப்பொழுது நல்ல பாடல் ஆசிரியர், ஒரு இலக்கியமாக எழுதுவார், மெலோடி அழகாக எழுதுவார்ன்ட்டு ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் மட்டும் தெரிஞ்சுது. ஒரு படித்தவங்க, காலேஜ் பெண்கள் ரசிக்கிறது, அப்புறம் சிறு பத்திரிகையாளர்கள் வந்து நல்லா வாசிக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடலாம் புரிஞ்சு நல்லா பாராட்டுவாங்க. ஆனால் ஆழ்ந்தோட்ட பூபதினு ஒன்று எழுதின பிறகு ஒரு பெரிய ஒரு வட்டம் வந்தது. ஏன்னா அதில் விஜய் சார் வேறு ஆடி பாடியிருப்பார், சிம்ரன் வேறு அவங்க ஆடியிருப்பாங்க. அது எல்லோரும் படித்தொட்டி தெரிய ஆரம்பிச்சிச்சு. கபிலன் கபிலன்ட்டு என்னுடைய கொஞ்சம் புகழ், ஒரு வருமானம் எல்லாமே உயர்ந்துச்சு. அந்த படம் வருஷத்தோட பெஸ்ட் சாங் வரும் அந்த பாட்டில் இருந்து. ஒரு தியேட்டரில் ஸ்க்ரீனே கிழிச்சிட்டாங்க, இன்னொரு போடணும் போடலன்ட்டு. அப்புறம் அந்த தியேட்டர்லேயே அப்புறம் இந்த பாடலை படத்தின் முடிவில் போடப்படும், தயவுசெய்து தியேட்டரை சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க சொன்னாங்க. அந்த பாட்டு ஒரு பெரிய எனக்கு ஒரு மயில்கல்லாக இருந்தது. அது ஒரு ஒரு பெரிய இமயத்துக்கு ஒரு படிக்கட்டாக இருந்தது. மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாமே யார் ஆழ்த்தோட போகுது, எப்படியா பாட்டுக்கிட்டாகும், ஒரு ஐயனார் ஒரு அர்ஜுனர்னு எல்லாருக்கும் தெரியும், யார் ஆழ்த்தோட போகுதுல அவனா. அப்போ மிஸ்கின் அதில் அசனை ஒர்க் பண்ணார் யூத்தில். மிஸ்கின் பேர் ராஜா, ராஜாந்தான் கூடும் அவருக்கு தெரியும். அவரும் சென்னைக்காரர் தான். இது வைங்க சார், எல்லா ஊருக்கும் தெரியும், அந்த மக்கள் தான் படம் பார்க்குறாங்க, அந்த மக்கள் தான் போஸ்டர் ஓட்டுறாங்க, அந்த மக்கள் தான் கட் அவுட் வைக்கிறாங்க, அந்த மக்கள் தான் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க ஹீரோக்களுக்கு, அவங்க தான் படமே பார்க்குறாங்க, படத்தை தூக்கி நிறுத்தவங்களும் அவங்களுக்கு தான். மேல் தட்டு மக்கள்லாம் யாரும் படம் பார்க்குறதில்ல, ஒரு 10-14 சீடியில் பார்த்துருவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அந்த வரி, கண்டிப்பாக வைங்க அப்படின்னு. படம் வந்து பிச்சின்னு போய்ட்டு பாட்டு, அந்த மியூசிக் டைரக்டர் வாங்க பூபதினு எனக்கு சார். ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்க எந்த விஷயமே பெருசாக இருந்தால் கூட அதோட அருமை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்னு சொல்லலாம். இதே வெளிநாட்டில் இருந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் இசையோ இல்லை ஒரு பாட்டோ வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆர்ட் பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்றது மெயினாக அந்த சென்னையோட அடையாளம் சொல்றது அந்த கானப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதை எம்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, எந்த ஒரு பேசிஸில் இது ஆரம்பிச்சது, இதில் நீங்கள் எம்ஃபில் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட புது புது விஷயங்கள்லாம் என்ன நீங்கள் கூட பகிர்ந்துக்கும்? அது வந்து கானா கானம் அப்படின்ற அதுலேருந்தே வரல. கானா கவாலின்ற இந்தியில் இருக்குல்ல, அது ஒரு ரவுண்டாக எல்லாம் திண்டு போட்டுட்டு பெரியவங்களாம் உட்காந்துருவாங்க, நடுவில் ஒரு பெண் ஆடுவாள், பணம்லாம் வீசுவாங்க, ஆடலுடன் பாடலே அந்த பாட்டில் கூட அப்படி தான் அப்படி இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த கானா. வந்து யாராவது இறந்துட்டால் அவங்களுக்கும் கானா பாடல்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. ரவுண்டாக இங்கே உட்காந்துட்டு ஒரு ஒரு தப்பு ஒன்று தட்டிட்டு, இல்லைன்னா வத்தி பொட்டியில் அடிச்சுட்டு, இல்லைன்னா ஒரு ஒரு குண்டாங் கொடுப்பாங்க இதில் அடிச்சுட்டு, எல்லாம் இப்படி 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 போட்டு அப்படி பாடிட்டு தான் இருப்பாங்க. அந்த அந்த யார் பேர் இறந்துறாங்க அவங்க பேரை கேட்டு அவங்க பேர் ஆல்ரெடி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அவங்க பேர் அதில் போட்டுட்டு அப்படியே பாடிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு தலைவர், பிடிச்ச தலைவர், பிடிச்ச ஹீரோ இந்த எம்ஜிஆர் ரஜினி இவங்களை பற்றிலாம் பாடுவாங்க. அப்படி தான் தொடங்குச்சு அந்த பாட்டு. இந்தியிலேருந்து தான் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, என்னோடய ஆய்வு பிரகாரம் அப்படி அங்கே தான் வந்தது. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. இப்போ வந்து மாறிச்சு, எல்லாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ட்ரம்ஸ்லாம் வச்சு பாடிட்டு இருக்காங்க. அதோடைய மண்ணோடைய இது போயிடுச்சு, பரிணாம வளர்ச்சி அது போயிடுச்சு. இப்போ எல்லாமே இந்த கச்சேரிகளை பார்த்துட்டு, எஸ்பிபிலாம் பாடுறாங்களோ அந்த கச்சேரியில் பார்த்துட்டு அதுமாதிரி மாற ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் பாடுறது என்னவோ கானா பாடல் தான், லோக்கலாக அந்த மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கையை, தன்னுணர்வு, காதல், அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் தான் பாடுறாங்க. ஆனால் இப்போ ஸ்டேஜாக மாறிடுச்சு, கீபோர்டு வச்சுலாம் பாடிட்டுருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை.
இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற நிறைய பாட்டு பேசிட்டு இருக்க நிறைய பாட்டெலாம் என் லைஃப் ஸ்டைலில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறையா மெமரிஸ்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில படங்கள், சில புத்தகங்கள், சில நிகழ்வுகள், சில பாடல்கள் வச்சு தான் வந்து நம்மளோட பாஸ்ட்டை வந்து எப்பவுமே நினைவு வச்சுப்போம் இல்லையா. அதை வந்து தவிர்க்கவே பிரிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா அப்படிப்பட்ட நினைவுகளை தான் இன்றைக்கி வந்து பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திறந்து பேசலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவாய் இன்று. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேலையில் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி சித்திரை திருநாளில் நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து வடநாட்டவர் கூட நம்ம ஊர் பாட்டெலாம் கேட்டு ஆடுறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது, அதுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இசையும் வார்த்தையும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கபிலன் சார் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். டைரக்டர் சங்கர் பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு நபருடைய திறமை என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்து அந்த ஒரு திறமைக்கான ஒரு கரெக்டான அவுட்புட்டை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாய்ஸ் அதுக்கப்புறம் மன்னியன் இரண்டு படங்களுக்குமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ரஹ்மான் சார் வந்து பெரிய ஆட்கள் வேண்டாம், இப்போ இருக்கிற எழுதுறவங்களை புதுசாக ட்ரை பண்ணுவோமே, ஏன்னா பாய்ஸ்ன்றது ஒரு யூத்தான ஒரு சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கர் சார்கிட்ட. அப்படின்னு பார்க்கும்போது இரு எக்ஸாம் தேர்வு வச்சுருக்காங்க, யார் யார் என்ன பாட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு ரஹ்மான் சார் அசிஸ்டன்ட்லாம் கேட்கும்போது அவர் இந்த பாட்டு அந்த பாட்டு, நான் உன் சமையலரில் நான் அதில் ஜெயிச்சிட்டேன், வின் பண்ணிட்டேன், குவாலிட்டியை வந்துடுச்சு. அவர் கூப்பிட்டாங்க, சரி இது மாதிரி ஒரு பாட்டு வந்து காதலுக்கான இந்த காதல்ன்ற மாதிரி விஷயங்கள், இந்த இடை கூந்தல் இமைகள் இதழ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, பொதுவாக இருக்கணும், ஆனால் ஜென்ரலாக இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு 60 மெட்ரிக் கேமரா வச்சு இதில் எடுக்க போகிறோம், இந்தியாவிலே அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அது மாதிரி எடுக்க போகிறோம், ஆனால் கொஞ்சம் இயற்கையாக இருக்கணும் பாட்டு அப்படின்னாரு. முதல்ல எழுதிட்டு வாங்க, அவன் நம்பிக்கை வரல இருக்கு, எழுதிட்டு வாங்க, சின்ன ரெண்டு வரையும் எழுதிட்டு வாங்க, அதன் பிறகு நம்ம டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் எழுதி கொடுத்தேன். எகிரி குதித்தேன் வானம் பிடித்தது, பாதங்கள் ரெண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது, பசி பங்கிடு, பௌர்ணமியில் சூரியன் செய், பகலை வெட்டி இருட்டில் போடு, கடலை மொண்டு கஞ்சியில் ஊற்று, குளத்தில் நிலவை பார்த்தது போதும், குனிந்து குடி, பரிசு சீட்டை நிறுத்தி பந்தய குதிரை, பரிசு சீட்டை நிறுத்தி காகிதம் தடு, பந்தய குதிரைகளை பொதிச்சு முக்கவை, கிளி ஜோசியக்காரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கிளிகளை விடுதலை செய், இது மாதிரி எழுதி எழுதி ஒரு 100 வரி அப்படி அப்படி எழுதிட்டு எடுத்து கொடுத்தேன். அதுக்குள்ளே டியூன் வந்துச்சு, டியூன் போட்டு கொடுத்துட்டார் ரஹ்மான் சார். அவரு சங்கர் சார் எந்தெந்த வரின்னு, ஓ இது வந்து எகிரி குத்தின் வாணம் முடியுது ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், பாதங்கள் ரெண்டும் பறவையான இதை வச்சுக்கலாம், அவரையும் எடுத்து வச்சு கொத்து கரெக்டாக அமைஞ்சிது அந்த டியூனுக்கு. அப்புறம்ட்டு பாட்டெலாம் எல்லாம் எழுதி எழுதி ரொம்ப நேரம் எழுதணும். அவர் ஒர்க்கு தெரியாது, அவர் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அது பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டு முதல் படங்களில். அது பிறகு ஒரு 5-6 சிட்டிங்கில் உட்காந்து பாட்டு முடிச்சுட்டு பக்கவாக ஒரு பல்லை ஒரு 2 சார் நான் எழுதி எடுத்துகிட்டு போய் ரஹ்மான் சார்கிட்ட கொடுத்தோன்னே இதை பார்த்துட்டு யார் ஏன் வைரமுத்தா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கபிலன், கபிலன் யார் இது, இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வேலை சார். ஓ அவரா, அப்புறம் எனக்கு தெரியாது, கூடுவாங்க ரெக்கார்டிங் அப்படின்ட்டு. சார் நைட்லாம் கண்ணு வச்சுட்டு இருக்கேன், நைட்டில் தானே ரெக்கார்டிங் போவோம், கூடுவாங்கன்ட்டு. அப்புறம் ஒரு மணி வரைக்கும் இருந்தால் அப்போ தூங்கிட்டேன், பாட்டு இடம்பெறுதா இல்லையா ரெக்கார்டிங் அதாவது கரெக்ஷன் இருந்துச்சா எனக்கு தெரியல. மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே போயிட்டு அசன் டைரக்ட் ஃபோன் பண்ணால் பாட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு சார், எனக்கு கரெக்ஷன் எதுவும் கூப்பிடல, எதுவும் கரெக்டாக இருந்துச்சு அது மிஷின் ஏற்றிடும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் ரஹ்மான் சாரை சந்திக்கும் போது, ஐயோ நீ பாட்டெலாம் எழுதியா அப்படின்னாரு. ஏ அதுதான் சார், எனக்கு எம்ஏஎம் ஃபில் படிச்சுட்டு இது பழப்புக்காக அங்கே போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. அதுமாதிரி நிறைய படம் கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த சின்ன சின்ன பரசுராம் பாரதி ராஜா படம் அந்த கண்களால் கைசு, அப்புறம் மரியான் கொடுத்தாரு. சங்கர் சாருக்கு ஐ படம் எழுதிட்டு இருக்கும்போது காலையில் கூப்பிட்டாங்க, ஒரு 9 மணிக்குலேருந்து 10 மணி வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம், எனக்கு எகிரி குதித்தன் வானம் பிடித்தது மாதிரியே வருது, பொய்ட்டிக்காக எழுதிட்டு இருக்கேன் அது மாதிரி எழுதணுன்ட்டு. அவர் ரஹ்மான் சார் சொன்னார், அது யூத்தியா, அது இது வந்து ஒரு விக்ரம் கொஞ்சம் மெச்சூரிட்டான படம், இது ஹாலிவுட் சைடில் இருக்கும், இந்த ஈவில் டெத்து மம்மி இது மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் பேய்கள் மாதிரி ஆடுவாங்க அதெல்லாம், அந்த இடத்துல ஒரு சாங்கு, அவர் மனுஷனாக இருக்க மாட்டார் வேறு ஒரு இதுவாக இருப்பார் பீஸ்ட் சாங், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சில இதெல்லாம் போட்டு காமிச்சார் கம்ப்யூட்டரில், இந்த மாதிரி பாட்டியா இந்த மாதிரி பாட்டிங்க ஃபாரின் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சார் சாங்ஸ்லாம் இது மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதை நான் எழுதிட்டே இருக்கேன், வரல, 9-10 வரைக்கும் வரவே இல்லை பாட்டு, ஏதாவது வருது அவங்களுக்கு பிடிக்கல. சாப்பிடலாம் என்ற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன், நானும் ரஹ்மான் சாரும் சங்கரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது
திடீர்னு சார் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் எப்படி இருக்குன்னு எதில் உட்காந்து சாப்பிட்ற ராகவன் சார் இதுதான் பல்லவி அப்படின்னாரு. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற ராகவன் சங்க சார் வந்து தட்டி கொடுத்தோன்னே ரெண்டு பேரில் கதையாக சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் சாங் எழுதுறதுக்கும் ஒரு ஓப்பனிங் சாங் எழுதுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹீரோவோட தன்மை, அவரோட பெருமைகள், அவரை பற்றி வந்து சொல்கிறது எல்லாமே அந்த பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜய் சாரை வந்து என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங் ஒரு படத்துக்கு எழுதுறப்போ? அந்த போக்கிரி படத்தில் தான் வந்து ரமா இவர்கிட்ட பிரபுதா சார் சொன்னால் இல்லை சார் ஒரு மாஸ் ஹீரோ நம்ம எதுக்கு இதை ஒரு பெண்களை வந்து அவங்களுடைய அழகை பற்றிய பாடணும், ஒரு சமூக கருத்து சொன்னால் மக்களுக்கு போய் சேரணுமே சேருமே அப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னார். அப்போ தான் இந்த போக்கிரி பொங்கல், மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற காட்டு மரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டு மரம், சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரப்புள்ளை, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்டப்படிப்பு தேவையில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லி சூப்பர் அடிய உதயம் கலந்து அப்படி போவோம் அந்த பாட்டு. அதெல்லாம் பெரிய ரீச் ஆச்சு. அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளும் அவருடைய வினையலில் பேனர்லெல்லாம் போட ஆரம்பித்தாங்க ரசிகர்கள். அதன் பிறகு மச்சம்பு இது நான் அடித்த தாங்க மாட்டேன் அதில் கூட ஒரு உணவு உடை இருப்பிடம் உழவனுக்கு கிடைக்கணும் அவன் அனுபவிச்ச மிச்சம் ஆண்டவனுக்கு கிடைக்கணும், வரட்டி திட்டம் தட்டம் செவத்தில் வேட்பாளர் முகமாடா காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமாடா இந்த சீசனுக்கு நல்லா செட் ஆகும். அது மாதிரி அவருக்கு அது மாதிரி அந்த ட்ரேட் அது வந்து ஒரு அது ஏது ஈஸி ரொம்ப, ஏன்னா அந்த கஷ்டம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அந்த வாழ்க்கையிலேருந்து. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு அதனால் அது அதுதான் அந்த இதில் வடை சென்னை வடை சென்னை அந்த வாழ்க்கைன்னா என்னுடைய வாழ்க்கை அது மக்களுடைய வாழ்க்கை அது. மூணு வயசில் இங்கே வந்தேன் சென்னைக்கு, அங்கே பாண்டிச்சேரியில் பிறந்தது, அங்கேருந்து வந்தேன். அவங்க இருபது இருபது வருஷம் மேலே அங்கே தான் இருந்தோம், அது பிறகு தான் இடம் வரணும். அந்த அவங்க ரொம்ப சிறாங்க, ரொம்ப ஒரு ஒரு வீடு பார்த்துச்சுன்னா கூட குடிசை வீடு பயிரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே இவங்களே வீட்டில் இருக்கிற தண்ணியெலாம் ஊற்றி அணைச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு ஒற்றுமை, ஒரு உதவினா தாலியை வச்சு கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மக்கள்லாம் பார்க்க முடியாது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வர இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களே தெரியுதுல்ல, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு. அதான் சொல்லியிருப்பேன் இருந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. சித்திரை திருநாளா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவிதைகள் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான சினிமா பாடல்கள் மூலமாக இல்லையா? நிச்சயமாக கபிலன் சார் கிட்ட தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சியை சந்தோஷமாக எல்லாருமே சித்திரை திருநாளில் பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் மற்றும் சமயம் கூட கபிலன் சாரும் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துலேருந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் சார். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட டைம் எப்படி வந்து சூப்பராக உங்களோட ஹாபி எப்படி இருக்குன்னா பாடல்கள் நிறையா டிவியில் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கப்போ வந்து இன்னும் நீங்கள் ஒரு ரசிகரா இல்லை எப்போவுமே ரசித்த ஒரு கவிஞர்னா யாரை சொல்லுவீங்க? அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா புதுசு புதுசாக யாரை சார் சொல்லுவீங்க நீங்கள்? சமூக பாடல் எழுதுன ஒரு பட்டுக்கோட்டை, அது வேறு எம்ஜிஆருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், அவர் இருபதுக்கும் மேற்பட்ட சிறு தொழிலெலாம் செஞ்சுருக்காரு. ஒரு குறுகிய காலத்தில் இறந்து போனார். அவர் ஒரு கண்ணதாசனுக்கு சமமாக அவர் கொஞ்சம் பாடல் எழுதினாலும் கண்ணதாசனுக்கு சமமாக பேசப்படுகிற ஒரு பாடல், ஒரு பாடலினுடைய சமூக பாடல் பிடிக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக எழுதினாலும் இலக்கியமாக எழுதுகிற ஒரு கவிஞர் யாருன்னா புலவர் புலமை பித்தன். புலமை பித்தன் அவருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும் அந்த பாட்டெலாம், நீ ஒரு காதல் சங்கீதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவார். அவர் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் புதுக்கவிதையை பாடலில் கொண்டு வந்த பெருமை வந்து வைரமுத்து அவங்களுக்கு. அவருடைய 80s பாடல்கள்லாம் அந்தி மழை பொழிகிறது அது, அப்புறம் பனிவிழ மலர் ஒன்றும் அந்த பாடலெல்லாம் பிடிக்கும். எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துகிற மாதிரி எழுதுகிற ஒரு கவிஞர் யாருன்னா வாலி சார். அவர் மனிதர், அவர் வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் பாராட்டுவார். அவரை பற்றி நான் சொன்னேன், நீங்கள் அவருக்கு அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, உங்கள் இதயத்தை அறுவை செய்த மருத்துவர் இந்நேரம் கத்திரிக்கோளால் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படியே, நீங்கள் சாப்பிடும் தட்டு கூட இசை தட்டு தான் அப்படின்னு சொல்லினேன். ஒரு 10 லைனில் என்னோட கருத்தை வந்து நல்லா கன்வே பண்ண ட்ரை பண்ண முடியும். ஆனால் 2 லைனில் நச்சுன்னு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி வந்து நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு கடினமான விஷயம், அதில் இருக்கிற அந்த ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இப்போ எகிரி குதித்தேன்னு வானம் பிடித்ததுலாம் ஒரு ரெண்டு வரி தான் எல்லாம் ஒரு ஃபுல்லாக. அதில் வந்து வானவில் உரசி பறந்ததும் இந்த காக்கையும் மயிலென மாறியது, கலங்காத குலமென இருந்தவள் ஒரு தவளை தான் குதித்ததும் வற்றி விட்டேன், மணல் முழுதும் சர்க்கரையாக அலை முழுதும் புன்னகையாக கடல் முழுதும் குடிநீராகலாம் வரும்.
அதெல்லாம் ஒரு ஒரு வரி தான் ஒரு நீங்கள் எழுதி பார்த்தீங்களா எல்லாமே ஹைக்கு மாதிரி தான் வரும். எல்லா ஹைக்கூவையும் வந்து கோர்த்த ஒரு பாடல். எதையும் நான் கவியரங்கத்தில் கூட ரெண்டு ரெண்டு வரியாக தான் கவிதை படிப்பேன் எல்லாம். அதாவது அந்த மாதிரி எனவே அப்படித்தான் இந்த மாதிரி சில உரைநடை வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நச்சு நச்சு இப்போ சொன்னால இவ்வளோ கவிதைகள் சங்கசாருக்கு இந்த முதல் பாடலில் அது மாதிரி தான் கவிதை அது மாதிரி தான் இருக்கும். என்னுடைய ஐக்கு என்னுடைய பிடிச்ச ஐக்குனா நகராத அரிசியில் நகரும் அரிசி புழு அப்படின்ற ஐக்கு எழுதியிருந்தேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அது எது ஒரு வீணாக ஒரு மெட்டுக்கு போயிட்டு வேறு வேறு வார்த்தைகளை சுற்றி வளைச்சி சொல்கிறத விட சின்ன சின்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பாட்டு எழுதுறது கிடைச்ச வாக்கியமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி உங்களை பார்த்து வந்து புறமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார். அண்ட் ரீசெண்டாக வரப்போகிற அந்த கபாலி படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டு எழுதியிருக்கீங்க. அது என்ன மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அது ஒரு காதல் பாடல் ஒரு ஓப்பனிங் சாங் ரெண்டு சாங் முடிஞ்சிருக்கு. சூப்பர். இன்னொரு சாங் எழுதிட்டு எழுதுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் சொல்லியிருக்காரு அது ஏற்கனவே அவருக்கு சந்திரமுகில் அண்ணனோட பாட்டு அது நான் தான் எழுதுனேன். அது ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதன் பிறகு தான் எழுத முடியல. ஏன்னா ஒரு குரூப் குரூப்பாக அதான் ஒரு குழு மனப்பான்மை தானே. இந்த டைரக்டர் இவர்கிட்ட போவாங்க இவங்க அவங்ககிட்ட போவாங்க. அதான் தான் அஜித் சார்கிட்ட எழுத முடியல. விஷ்ணுவர்த்தன்னா அவர் பாவிஜய் அந்த மாதிரியான ஒரு இது வரும் நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. என்ன விஜய் சாருக்கு எழுதிருக்கீங்க அஜித் சார்? அஜித் சாருக்கு என் தலைக்கு எழுதுங்க நிறைய ரகசியங்கள் சொல்லுவாங்க. நம்ம எப்போ எவ்வளோ பாட்டு எழுதினாலும் நான் அப்படி ரோட்டில் நடந்து போகும்போது இவர் தான் விஜய்க்கு பாட்டு எழுதுறது அப்படின்னா எல்லா பாட்டையும் எழுதுறோம் இந்த ஒரு அடையாளம் அப்படின்னு அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் விஜய் சார் வந்து அவர் பேச மாட்டார் அதிகம். அவர் சொல்லுதை கேட்டுப்பார் அப்படியே தலையாடிட்டே இருப்பார். ஆனால் இந்த படம் வேட்டைக்காரன் வந்த பிறகு மூணு பாட்டு எதுனேன் கறிக்கலம் கலப்பில் புளி புளி வரும்போது நான் நாடி சத்தான் ரொம்ப சூப்பர்ண்ணா அப்படின்னாரு. ரொம்ப பிடிச்சி போனா அண்ணா அதுதான் சொல்லார் சூப்பருங்கண்ணா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு மோதிரம் போட்டார் வாழ்த்துக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது ஒரு இது எல்லாருமே மோதிரம் போட்டிருந்தாங்களோ உங்க விரல் ஃபுல்லாவே வந்து பாத்துக்கிட்டாரு. தொடர் பாராட்டுகள் தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான பாராட்டுகள் தான் நம்மளை எப்பயுமே வந்து உயிர் போட வச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருநாள். இன்னைக்கு வந்து தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வருடம் வந்து தொடங்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல வந்து இந்த ஒரு நாளை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு வந்து சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில இந்த ஒரு நாள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. போலியான வாழ்க்கையை கலைஞ்சிட்டு ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி சம்பாதித்தில் ஒரு பகுதியை உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். உண்மையாக இருக்கணும் எல்லா எல்லா விஷயத்துலேயும் அப்படின்ட்டு. பொதுவாக இந்த கௌரவ கொலைகள் தடுக்கப்படணும். அது எங்கே பார்த்தாலும் பேப்பரை பிரித்தாலே அப்படி தான். காதல்ன்றது ஒரு பொதுவான விஷயம் தானே. அதை போய் தடுக்கிறாங்களே அது என்ன அவங்க முன்னோர்கள் காதலிக்கலையா? அதன் பிறகு இப்போ அடுத்த ஜெனரேஷன் காதலிச்சா மட்டும் ஏன் தவறுன்னு சொல்கிறாங்க. அது கலைய பண்ணணும். முக்கியமாக இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து அது அது சபதம் எடுக்கணும் நம்ம. அது முக்கிய கருத்தாக தான் நான் இந்த இடத்துல இன்றைக்கி நான் பதிவு பண்ணேன். நல்ல விஷயம் சார். சார் இந்த நாளில் தமிழருக்கு உண்டான அந்த தவறான அடையாளத்தை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு எவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு மெயின் காரணம் சினிமாவில் பாட்டு எழுதுகிற கவிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எழுதக்கூடிய ஒரு பழைய வார்த்தை கூட இப்போ புது பாடலில் வந்துச்சுன்னா அது வந்து வழக்கு மொழியில் திருப்பியும் வந்துடுது. அந்த பவர் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ சமூக ஊடகத்திலலாம் இப்போ நிறைய பேர் சூப்பராக கவிதைலாம் எழுதுறாங்க அண்ட் தமிழ்லேயே வந்து பதிவுலாம் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு காலகட்ட மாற்றத்தில் தமிழை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சமூக வலைதளையும் நிறைய கவிதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். ஒரு நண்பர் எழுதியிருந்தார் ஒரு காதல் கவிதை தான் உன்னை நினைக்காதனால் என்னை நினைனால் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிந்தனை நம்மளுக்கு வரலையே அப்படி இவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க. ஆனால் நிறைய இப்போ பாடலாசிரியன்ற முறையில் சொல்லும்பொழுது நிறைய பேர் எழுத வர்றாங்க. எழுத வர்றது ஒரு தவறுன்னு சொல்லலை, தயார்படுத்திட்டு வரணும். இப்போ இசையம் பலராக வரணும்போது இசை தெரிஞ்சிருக்கணும்ல. அது மாதிரி எல்லா துறைகளும் வரும்போது ஒரு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாடல் எழுதணும் வரும்போது இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். கல்லூரிக்கு போய் தான் படிக்கணுன்றதில்ல. பட்டுக்கோட்டையும் கல்லூரிக்கு போனார், கண்ணாசன் கல்லூரிக்கு போனார், அதெல்லாம் இல்லை. படிக்கணும். ஒரு கண்டிப்பாக கம்பராமாயணம் படிக்கணும். கம்பராமாயணத்தில் இல்லாத ஒரு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ மொழி அவ்வளோ அழகாக இருக்கும். எண்ணிறு நலத்தினால் இணையவள் நின்றுவழி கண்ணோடு கண் இணைக்கவி ஒன்றே ஒன்று உண்ணவும் நிலைபெறாத உணர்வும் பொங்கிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படி அழகாக வரும். அவ்வளோ வார்த்தைகள்லாம் அவ்வளோ கொட்டி இருக்கு அங்கே. 10,000 பாடல்களில் அது படிக்கணும் கண்டிப்பாக. ஒரு ஒரு கவிஞரும் அது படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த 300,000 அழகான ஒரு கம்பரசம் அதெல்லாம் நல்லா கவிதையினுடைய இது காதலுடைய சார் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் வந்து சிலர் வந்து எழுதுகிறாங்க, புரியாத வார்த்தைகளை போட்டு எழுதுகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது.
அந்த பாடல் எழுதிட்ட பிறகு கூட நம்ம தமிழ் படித்து தெரிஞ்சிக்கலாம். ஓரளவு தேமா புலிமா அது தெரியலனா கூட ஓரளவு அவங்க கவிதை எழுதணும், புது கவிதையாவது எழுத தெரிஞ்சிருக்கணும். ஒரு கவிதை புத்தகம் போடல, ஒரு கவியரங்க மேடையில் கலந்துக்கல, ஆனால் பாடல் மட்டும் நேராக எழுத வந்துடுறாங்க. அந்த வருத்தம் இருக்குது. எழுத வந்தால் கூட நல்லா எழுதுனா கூட ஓகே, சந்தோஷமாக இருக்குது. நம்மளாம் முறையாக தமிழ் படிச்சுட்டு வந்து எழுதுகிறோம், தவறு எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழ் வளர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய பிரச்சாரத்தை பரப்புரைன்னு சொல்கிறோம், அது வழக்கு முடியாயிடுச்சு. அந்த காலத்தில் அது கிடையாது. ஆட்டோ தானின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போது நிறைய வந்து பொறுப்பு துருப்புன்னு ஒன்று உறுதிமொழிக்கு இப்போலாம் இப்போ டிவியில் போடுறாங்க. அதனால இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்குது தமிழ் என்றும் அழிக்க முடியாது. சித்திரை திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் சார் நிறைய விஷயங்கள், அவருடைய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்கமிங் கவிஞர்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் எழுதலாம் அப்படின்னு தோணுது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் காலிக்ஸ் பழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாமியா மட்டும் முரன் குறை எனக்கு வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிவைஸில் வந்து நம்ம லோட் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இல்லையா. அப்போ இல்லை இந்த பாடல்கள்லாம் வந்து ஏற்றி நம்ம வந்து கேட்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டுக்கும் வந்து கூடவே வந்து ஒரு நினைவு வந்து ட்ராவல் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், எப்படி வந்து சினிமாவுக்கு வந்து வீட்டில் வந்து அடம் பிடிச்சி போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும்பொழுது அந்த ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வர நினைவுகளோட அந்த ஒரு பாடலை கேட்கும்பொழுது அசோசியேட்டடாக எக்கச்சக்க நினைவுகள் வந்து நம்ம அப்படியே திறமைகள் வெளிப்படும். குறுகிய காலத்தில் எழுதுறது பாடல்னு இருக்குது, சிரமப்பட்டு எழுதின பாடல்கள் அப்படின்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்துலன்னா நானும் சில அலைவரிசை இருக்குது டைரக்டர் கூட, ரஞ்சித்து மிஸ்கின் கூடலாம் எழுதும்போது இந்த சென்னாவோட சேனல்லாம் ஒரு 1.5 hour 1 hour எழுதின பாடல் தான். இது வேணாண்ணா இது வேணாண்ணா இது வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அட்டாக்குன்னு நான் அழகாக மொழியில் மீட்டரில் அடைக்கி கொடுத்துருவேன். அது மாதிரி பேசி பேசி அவரும் சென்னைக்காரர் நானும் சென்னைக்காரர்னால இருக்கும் அலைவரிசை நல்லாயிருக்கும். அதேமாதிரி மிஸ்கின்ட்ட நைட்டில் உட்காரும்பொழுது நைட்டில் தான் உட்காருவோம். நைட்டு 10 PM லன்ச்சு டின்னர் முடிச்சுட்டு உட்காந்தான் டக்கு டக்குன்னு இது ஏதோ கண்ணை பற்றி எதாவது புதுசாக சொல்லாமே அப்படின்னாரு. அவர் நிறைய படிப்பார். அவர் கண்ணை பற்றி எல்லாம் வேல் வீடி சொல்லிட்டாங்க, மான் வீடி சொல்லிட்டாங்க, ஏதாவது கூர்மையான ஏதாவது இது இது கத்தாட கண்ணால் குத்தாது எப்படி இருக்காங்க நல்லா இருக்காரு சூப்பர் அப்படின்னு அவர் எழுதிடுவோம். அடுத்த வரி சொல்லுங்க, இல்லாத இடுப்பால் இடிக்காது நீ என்ன அப்படின்னு அப்படி அப்படி பேசி முடிச்சிடும் டக்குன்னு. அதுக்கு இடையில இடையில கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் டீ சாப்பிட்றது அவ்வளோதான் இருக்குமே தவிர. அதுவுமே ரொம்ப குறுகிய காலத்தில் எழுதின பாட்டுன்னா ஐ படத்தில் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது ரஹ்மான் சார் கூப்பிட்டார், வாய் அவர் டியூன் இருக்கு அப்படின்னா சரின்னு போன. ஒரு நைட்டு 9 PM இருக்கும், ஜாலியாக ஒரு அவை சப்பல் போட்டு ஒரு டிஷர்ட் போடணும் அப்படியே போனேன். கேஷுவலாக போயிடுச்சு. டியூன் கொடுப்பாங்களே அவர் அப்படியே 2 months அது ஆகும். சங்கர் சாருக்கு ஒரு பாட்டு முடியறதுக்கு 3 months கூட ஆகிடும். ஏன்னா நான் எழுதுறதில்ல, அது இடையில அவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க, ரஹ்மான் சார் இருக்கு ஊரில் இருக்க மாட்டார் அதுக்காக. அப்போ வந்து ரஹ்மான் சார் கூட்டோடனே ஸ்டுடியோவுக்கு போனேன். டைரக்டர் பரத் பால் இருந்தார், அவர் வந்து அவர் முதலே என்னை மீட் பண்ணிட்டார். என்ன என்ன பாட்டு வேணும்னா லவ் சாங் எழுதுறேன் ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு. சரி அப்படின்னா ரஹ்மான் சார் எங்கேயோ ஃபாரின் ஒரு நாள் ஃபோனில் பேசினார், அவர் ஐடியா வச்சுருக்கேன் வந்து எழுதலாம் அப்படின்னார். தென் ஒரு நாள் போனது டியூன் கொடுப்பாங்க, இப்போ 2 months ஆகும் போது ஒரு பாட்டு முடிக்கிறது அப்படின்னு போனோன்னே டீ சாப்பிட்டு கபில் நான் அந்த ரூமில் வச்சு போட்டு உடனே பாட்டு உடனே பாட்டு எழுதணும் சிங்கருக்கு கொடுங்க அப்படின்ட்டாரு. டியூனு கொடுத்துறாங்க. அப்போ அந்த சின்ன டேப் இருக்குது ரிப்போர்ட் டேப் அது வச்சுருந்தேன். அவர் அப்படியே அம் பண்ணார் டியூனை, அப்படியே பாடிட்டு போயிட்டு ஒரே பள்ளிவு 1.5 hour கூட ஆகல டக்குன்னு இது கூட தான் என்ன இது இன்னும் கொஞ்சம் ஒன்று சுவைதா கூட்டு ஒன்று சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி பண்ணாமல் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்தா தான் என்னன்ற மாதிரி அவர் சொன்ன ஐடியா தான், ரகுமான் சொன்ன ஐடியா தான். ஏன்னா ஒரு லவ்வர் பீச்சில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாங்க, ஒன்று அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது என்ன பேசுவாங்கன்னா நேற்று ஃபோன் பண்ணியா நீ எடுக்கலை அப்பா இருந்தாரா கூட இல்லை இல்லை ஏன்னா கெஸ்ட் வந்துட்டாங்களா இல்லை இல்லை கோயில் போயிருந்தேன் போன வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு இதாவது ஒரு மிஸ்காலாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு
பரவாயில்ல மறந்துட்டேன் அது விடுங்க. இவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிறது பார்த்தா நீங்கள் லவ் பண்ணுறீங்க? இல்லை இல்லை இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் டைம் ஆச்சு நான் கிளம்புனோம், நான் பைக்கில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை இல்லை யாரோ பார்த்துட்டாங்க தான் பார்த்து இப்படி இது போட்டுக்கோ அப்படின்வாங்க. இல்லை நான் வந்து அங்கே போய் தாம்பரத்து தாம்பரம் பண்ணுவோம், டைம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்து போயிட்டேன். அதுதான் அதுதானே பேசுவாங்க, அதே இல்லை நம்ம தொடங்குவோம் தொடங்குவோம் அப்படின்னாரு ரகுமான் சார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன, ஏன்னா அதில் ஒரு வந்து வந்து போய் அந்த அலைகளை போல் வந்தால் உன் கையில் மாட்டிப்பேன் வலையில போல் அப்படின்னு எழுதிருவேன். அது ரொம்ப ரசிச்சார் அந்த சாங்க. அதுதான் ரொம்ப குறுகிய காலத்தில் எதுன பாட்டு அதுதான் ரகுமான் சார். ரகுமான் சார் ரொம்ப லேட் பண்ணுவார், ரொம்ப டைம் எடுத்து பாருலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் மாதிரி ஃபாஸ்ட்டாக பாடல் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. டக்குன்னு டியூன் போடுவார், எழுதி கொடுத்தா டக்குன்னு டியூன் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு கையில் கொடுத்துறாரு. திடீர்னு ஸ்கைப்பில் வந்து பேசுவார், ஸ்கைப்பில் வயா அப்படின்னு வாரு. ஸ்கைப்பில் பேசுனா அவர் சுச்சுவேஷன் சொல்லுவார், இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம், ஆல்பம் எழுதியிருக்கேன் அவருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவார். அவர் சங்கர் சாருக்கும் நான் அவர் எப்போ கூடாருன்னு தெரியாது, அதனால தான் நாங்கள் வந்து கடக்குன்னு உட்காந்து நான் டைரக்டர் சங்கர் சார் வந்து பாட்டு எழுதி முடிச்சு வச்சுருவோம். நிறைய ஆப்ஷன் எழுதி எழுதி அதுலேருந்து அப்படியே எனக்கு இந்த உடச்சைகள்லாம் தேவையில்லை, முந்திரி பருப்பாக வேணும் அப்படின்னு. நம்ம முந்திரி பருப்பு தான் எதுன்னு போவோம், அதில் நல்ல முந்திரி பருப்பாக எடுப்பார் அவர். அதனால தான் அந்த அவருடைய பாடல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மெர்சல் ஐட்டம் கூட மாட்டு கொம்பு மேலே பட்டாம்பூச்சி போடலாம், அது லோக்கல் இதை தான், ஆனால் அது உள்ள ஒரு சிந்தனை இருக்கும். வெண்ணிமில் நீ வானவில் நான் அப்படின்லாம் இருக்கும், ஏன்னா ஏழு கலர் லுங்கி போல மடிச்சு. அதை அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான், ரொம்ப குறைய காலத்தில் எதனா பாடல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எதுவும் ரொம்ப சிரமப்பட்டு எதனா பாட்டு வந்து ஒன்று இருக்குங்க, அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பாட்டு. சுச்சுவேஷனே இல்லைங்க, மதுரையிலேருந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ஒரு வில்லங்கிட்டருந்து கடத்திட்டு சென்னை கூட்டு வர்றாரு ஒரு ஜிப் ஜிப்ஸியில் கில்லி, ஆ இதாங்க சுச்சுவேஷன் கூட்டுகிட்டு வர்றாரு அவ்வளோதாங்க சுச்சுவேஷனு. அதுக்கு என்ன லவ்வும் கிடையாது, லவ் பண்ணல, அதுவும் முதல் முறையாக பார்க்குறான். ஹீரோ யூஸும் சொல்லக்கூடாது, அவர் வேறு எந்த மாதிரி விஷயங்களும் சொல்லக்கூடாது, ஆனால் பாட்டு வேணும் அப்படின்ட்டாங்க. எழுதி என்னன்னா எழுதுறேன் ஒன்றும் அவங்களுக்கு செட் ஆகலை. கடைசி தான் அர்ஜுனர் இல்லை அரிச்சிருந்த செல்ல அந்த எனர்ஜி சாங், ஆமாம் அது வந்து விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது இவர் தர்ணி சார் அந்த பாட்டை வந்து போட்டு காமிச்சார் காரில் விஜய் சாருக்கு, என்ன பாட்டுன்னு தெரியாது அவருக்கு விஜய் சாருக்கும். என்னங்க இவ்வளோ நல்லா இருக்குது, என்ன பாடுங்க என்ன பாடுங்க, எந்த மியூசிக் டேட் சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படி அப்படின்னு. அது இல்லை தெரிலங்க ஏதோ வந்துச்சு என்கிட்ட அப்படின்னு அப்படி இவர் போட்டு. அப்புறம் தான் கடைசியாக சொன்னார், நம்ம படம் தான் இங்கே கில்லி படங்க அப்படின்னாரு. அவர் பேட்டியில் பையனை மடியில் உட்கார வச்சுட்டு ஸ்டேரிங் அப்படி பிடிச்சின்னு வச்சு இந்த பாட்டை போட்டுன்னு வச்சுன்னா பிறக்கும் என் கார் எனக்கே தெரியாமல் அப்படி இருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு. அந்த பாட்டு தான் சுச்சுவேஷனே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு எதனா பாட்டு அர்ஜுனர் இல்லை ஹரிச்சந்திரன் சார். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்பொழுது ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு கலந்துரையாளரில் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஒரு கவிதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது மொழி, ஒரு மொழியை வந்து உயிர்ப்போடு வச்சுட்டுருக்கிற இந்த புது மொழிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ரீச் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. அதே சமயத்தில் வந்து ஒரு உயிர் வந்து ஒரு உயிர்ப்போடு வச்சுட்டுருக்கிறதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு சுமையும் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் கவிஞரை கூப்பிட்டு வந்து பேனா கொடுக்காம அவர் வந்து பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறையா சூப்பராக சுவாரஸ்யமான விஷயம் பேசுறது எதுக்கு பேனா, அதுவும் சரி தான் சார். ஆனால் உங்கள் பேனா பேசுது இல்லையா சார், அப்படி ஒரு பாராடாக்ஸ் இருக்குது அப்படின்னு. பேனா நாக்கு இருக்காது. ஆனால் வந்து இந்த கூர்மையான பேனா வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா பாடல்கள் எழுதணும். அடுத்த வாண்டி நாங்கள் வந்து இன்டர்வியூவில் உங்ககிட்ட பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா கேட்போம். அதுக்கான ஃபியூச்சர் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிவிட்டு எங்கள் கூட இந்த நாளை பகிர்ந்துட்டு இருக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி உங்களுக்கும் வந்து இன்றைக்கி தமிழ் புத்தான நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி. இவ்வளோ நேரம் எங்கூட நேரத்தை செலவிட்டுருக்கு. நல்ல நல்ல எங்கள் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வாய்ப்புக்கு வணக்கம். நிச்சயமாக சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக எங்கூட ஷேர் பண்ணிட்டீங்க. சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சார். தேங்க்யூ. மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஸோ சார் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனர்ஜி அப்படிங்கிறது தான் வந்து அவரோட பாட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு தெரியுது. அந்த பாட்டெலாம் கேட்டு நம்மளுக்கு எனர்ஜி வந்துட்டு, பட் அவங்களுக்கு எப்படி எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டோம். ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேலாம் ஃபுல் எனர்ஜியோடு இருப்போம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே போயிடும் பெரிய நிலா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கா மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்கும் திருப்பியும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எஸ் இது சொல்லிட்டு நாளைக்கு நாங்கள் மறுபடியும் 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம் வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட. இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவாய் வித் வருண் அண்ட் சௌமியா.